ஹாய் மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தர்மடி வாங்க போகிறோம். அதாவது தர்மடி கொடுக்க போகிறோம். பயப்பட பயங்கரமான காய்ச்சி வச்சிருக்கான். எமோட் போட்டு விளையாட்டு இருந்தால் ஒருத்தன் எனக்கு ஐஸை போட்டு விட்டான். வாரண்டிய மாப்பிள்ள எவனும் எனக்கு ஐஸ் போட்டான். கண்ணு முன்னே மட்டும் வாடா பொசிக்கிறான். பொசிக்கி ரேஸ்கர் ஒரு பெரிய மனுஷன் எமோட் போடுறானே கம்முனு போவோமேன்றதெல்லாம் இல்லை. ஐஸ் போடுறானுங்களே ஐஸு. வந்தாச்சு. ஓகே, பொறுமையா என்ன பண்ணலாம்னா வரவுட்டு அடிப்பா. ஐயா யார் யார் இருக்கிறது உடனே வாங்கி. ஐயோ பொண்ணு, மேடம் நில்லுங்க மேடம். ஐயோ புல்லட் இருக்கா இல்லையா? இதுக்கு மேலே நம்ம இன்னும் நம்ம கதை முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நம்ம கீழே போயிட்டு வேறு எதுவும் கண்ணு அடிக்கிறேன்னு பார்த்து மாத்திடுவா. ஓகே, இப்போ வந்து நான் கிளாஸ் நடத்துறேன். அவனை பைப்பில் நின்று ஓடுறான், அவனையும் போட தெரியாச்சு. ஓகே, அவங்க டீமே மொத்தம் காலி. ரெண்டு பேரும் எங்கிட்ட செத்தானுங்க. சரி, இங்கே அவனை திரும்ப பண்ணுறான் வேறு ஏதோ டீம்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட வந்து லாங் ரேஞ்சு கன் இப்போதைக்கு என்ன இருக்குன்னா பிளாஸ்மா இருக்குது. அதை யூஸ் பண்ணாமல் நான் ஸ்பேஸ்டோன் வச்சு கன்னு பேர் கூட மறந்து போச்சு. ரொம்ப நல்லா விளையாடாமல் அதுக்குள்ள ஒருத்தர் ஸ்கைலர் போட்டு என் குளோவில் ஓடிக்கிறான். டேய், நீ என் உடனே பின்னாடி அடிச்சது கூட நான் பொருத்தப்படா. ஸ்கைலர் போட்டு என் குளோவில் ஓடிக்கிற பார்த்து அத்தனை பொருத்தவே முடியாது. நான் ஃபஸ்ட்டு ஊரை காலி பண்ணுறேன்டா. அங்கேருந்து நம்மளை செதைச்சிருவானுங்க, கூட்டம் கூட்டமாக வருவானுங்க. ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து மெடிக்கல் போடுவோம். ஐயோ, சாட்டரஞ்சு வரையில எப்படி தான் சமாளிக்க போகிறோமா தெரியல. இப்போ வாங்கடா அழுத்தி பிடி அண்ணி என்ன யாரும் கட்டுறேன். இப்போ வாங்கடா வரான்டா டப்பா தலைய. அடுத்த ஆள் வரான் நவுறா டப்பா. ஐயோயோ, யார் இவன் அடிச்சது? என்ன அடிக்கலீங்க? நான் இருக்கும் போதே உன் டீமிட்ட இருவே பண்றியாடா. ஐயோயோ, உங்களை யார் அடிச்சது? என்ன அடிக்காதீங்க, நாசமா போனோம். நீ இப்படி ஓசிக்கல இருக்கிற உனக்கு ரெக்கமா இல்ல? இல்ல இல்ல, இவங்களாம் நான் கூட இல்ல வேற எவனா கொண்டுட்டான். ஓகே, இப்போ அங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்தேன். கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் அவனை ஓசிக்கில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஓசிக்கில் யாருக்கிட்ட போகணும்னு தெரியல. அந்த பயபோல எங்கே இருக்கான? இங்கே இருக்காங்க. ஓகே, மரத்தினாடி இருக்கான். நம்ம ஃப்ளாஷ் பிரைஸை தூக்கி போட்டு அவன் கதையை முடிச்சிருவோம். ஓ, ஃப்ளாஷ் பிரைஸில் 66 தான் போகல. ஓகே, அப்போ நான் சாப்பிட்டான். சரி, அவன் கதையை முடிச்சலாம் சொல்லி நானும் எம்பி பண்ணல அழுத்துறேன். விழுக மாட்டேன். அதுக்கப்புறம் கன்று மாற்றி அடிச்சு முடிச்சிட்டான் அவன் கதையை. ஓகே, அதுக்கப்புறம் பொறுமையாக சரி லூட் அடிப்புனு சொல்லி அடிச்சுட்டு இருக்கேன். அந்த கேப்பில் என்ன ஒருத்தர் அடிக்கிறான்? ஐயோ, குளோவல் இல்லை, நான் கூட குளோவல் இருக்குன்னு சொல்லி கையில் எடுத்து கீழெலாம் வேறு சுட்டேன். நல்ல வேலை கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி இந்த மரத்தை பார்க்க வந்துட்டேன். கடவுளே எப்படியாச்சும் என்னை காப்பாற்றி அவங்ககிட்ட கிரண்ட் இருக்கக்கூடாது. கிரண்ட் இருந்தால் அவன் என் கதையை முடிச்சிருவான். அவனுக்கு டைமே கொடுக்கக்கூடாது, அவனை கதையை ஃபஸ்ட்டு முடிச்சிருவான். ஓகே, நாக் பண்ணிட்டேன். நல்ல வேலை இந்த கிள்ள எவனும் ஓசிக்கல எடுக்கல. ஏற்கனவே ஒரு பிக்கடி போய் வந்து நம்ம 2 கிலோ ஓசிக்கல எடுத்துகிட்டு போயிட்டான். நம்ம சோழ ஸ்குவாட் விளாட்றதே பெரிய அதிசயம். இதில் இந்த மாதிரி கில் பண்ணுறதெல்லாம் உலக அதிசயம். அதுலேயும் இந்த கிள்ளெல்லாம் ஓசிக்கல எடுத்துகிட்டு போகிறானுங்க பார்த்தியா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? சரி, இங்கே ஓட்டான் வீட்டில் பறந்து வந்தான். சரி, அவன் கதையை முடிச்சிடலாம் சொல்லி அடிக்கிறேன். லாஸ்ட்டாக தான் சாப்பிட்றான். என்ன பண்ணுறது? சரி, வெயிட் பண்ணுவோம். இங்கே எவனோ ஒருத்தன் ஓடுறான். சரி, குளோவில் போட்டு நம்ம ஊசராக காப்பாற்றிப்போம். என்னடா பயந்து ஓடுறான்? ஓ அப்படி, நான் வரேன் இரு. இப்படி இவனை விடவே கூடாது. இந்த பயப்பில் எங்கே போனாலும் சரி விரட்டி விரட்டி கொல்ல போகிறோன்னு சொல்லி ஓடி வந்தான். அவன் நடு வழியில் ஓடிட்டு இருக்கான். ஏன்னா குளோவல் இல்லையா, குளோவல் போட்டு கூட தப்பிக்க மாட்டேன்ற. சரி, இந்த பக்கம் ஒருத்தனை நாக் பண்ணோம். அவன் என்னன்னான்னு தெரியல. எவனை ரிவைவ் பண்ணானு தெரியல. ஃபஸ்ட்டு கில் எடுத்துருவான். ஓ, பதில் படுத்துருக்கீங்களா? ஓகே, கில்லாம் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? ஏய், நான் பேசும்போது என்ன பின்னாடி அடிக்காதீங்கடா. நான் உன்னை எத்தனை பேரை சொல்கிறது? இந்த மேட்ச்சில் முக்காவாசி பயப்படும் என் பின்னாடிந்தே அடிக்கிறானுங்க. நான் என்ன தான் பண்ணுறது? நான் பாட்டு 7 என்னை போயிட்டு இருந்தேன், என்ன விட்டுருங்கடா. நானே சோலோ சோஸ் போட எப்பயோ தான் விளையாடுவேன். என் உயிர் எடுக்காதீங்க அதில் வந்து. ஓகே, இந்த ட்ரக்கார் நான் நம்ம பின்னாடி வரான். சார் பார்த்துட்டீங்களா? ஐயோ, பார்த்துட்டான் போல. நம்ம பக்கம் வந்துட்டு போகிறான். இவன் 100 டைம் வந்தானா நம்ம போட தெரியலாம். ஏன்னா 100 டைம் வரான்னா நம்மளை பார்த்துட்டான் தான் அர்த்தம். வராங்க வராங்க. இப்போ உன் கதையை முடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், கதை முடிஞ்சு. மேடம், நீங்கள் பொண்ணு தெரியாமல் அடிச்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம்? டேய், முன்னதானா சொன்னேன், நான் இதானே பிளான் போடும்போது தானே என்னை பின்னாடி அடிக்கிறீங்க. ஏன்னா உடனே பின்னாடி அடிக்கிறீங்க. நாசமாக போனோம்ங்களா? சரி, மெடிக்கிட்டு போட்டு அவங்கள ரிவெஞ்ச் எடுப்போம். ஜோன்லேருந்து எப்படி இந்த பக்கம் தான் வருவானுங்க. சரி, கதையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா பயம் புழங்கி அப்படியே கேப்பில் தூந்து ஓடிட்டானுங்க. சரி அவனுங்க தான் விரட்டிட்டு வந்தேன், ஒருத்தன் இங்கே இருக்கான், சரி கதையை முடிச்சலாம்னு சொல்லி பார்த்தா நான் குளோவலுக்குள்ளே கவர் எடுத்ததுக்கப்புறமே என்ன அவன் போட்டு தேடிட்டான். இது என்ன லாஜிக்குன்னே தெரியல. சீட்டிங் மீ. ஓகே, வீடியோவில் மன்மதம் மட்டும்தான் வந்திருந்தான், கஜினி எங்கே இருக்கான்னு தேடிட்டு இருந்தேன். பார்த்தா நாம் இருக்கிற மேட்ச்சுக்குள்ளே இருக்கான். டே மொட்டையா நீ இங்கே தான் இருக்கியா, அப்படிலாம் வாடா உன் தலையை செதற விட்றேன். ஓகே, ப்ளூ ஜோன் சென்டோசால போட்டிருக்கானுங்க, மேலே ரெண்டு பேர் வரானுங்க, அவனுக்கு இறங்குற இடத்துல இறங்கி அவனுங்களை போட்டு தரலாம்னு சொல்லிட்டு மேலேயே பார்த்துட்டு நானும் வந்துட்டே இருந்தேன். அவனுங்களை வாயை திறந்துட்டு பேன் பார்த்துருந்ததுல வீடியோ இல்லாத இடத்துல இறங்கிட்டேன். சரி வீடு இருக்கிறதுல வந்து லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு அப்படியே நிறைய லூட்டெல்லாம் அப்படியே பொறுக்கிட்டு ஒரு கன்னெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு சரி இப்போ நம்ம அடிக்கிறதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா ஒரு சுட்டி குழந்தை என்ன பார்த்தா சரி அவனுக்கு நம்ம விளையாட்டு காட்டுவோம்னு சொல்லி வந்தா பயப்பட என்ன அடிக்கிறதுக்காக பொறுமையாக வரானே. நோ 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 நோடா சொல்லலாம், நீ என்ன கொண்டுருவனு எனக்கு தெரியும், நான் அவனை கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளிட்டேன். சரி இவனோட டீமேட்லாம் எங்கே இருப்பானுங்கன்னு தெரியல, இவன் மட்டும்தான் சின்ன குழந்தையா இல்லை இவன் டீமே சின்ன குழந்தையான்னு தெரியல, வர வச்சு தான் பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்ப்போம் இவன் டீம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே எங்கடா இருக்கீங்க வாங்கடா. ஓகே வெயிட் பண்ணிவிட்டு இங்கே வராங்க சுட்டி குழந்தை போல தான் இவங்க. ஓ சுட்டி குழந்தைக்குள்ளே இவ்வளோ ஒரு திறமையா. நோ 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 ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து இடத்த காலி பண்ணுவோம். இந்த மாதிரி M7 ஆன் கேனெல்லாம் நான் தானே யூஸ் பண்ணுவேன் எப்பவுமே, ஏன் எனக்கே அடிக்குது இது ரிட்டனு சரியில்லை. அந்த பாப்பா எங்கே இருக்குன்னு தெரியல, அந்த பாப்பா எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம கிட்ட வந்து ரெண்டு கிரேட் இருக்கு, அது தூக்கி போட்டு கொண்டுடலான்னு பார்த்தேன். ஓகே இங்கே தான் இருக்குது, நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வர வைப்போம் ஃபஸ்ட்டு. இந்த பக்கம் வந்தோடனே நம்ம கதையை முடிச்சிருவோம், ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ரெடி 1 2 3 ஸ்வை டமால். ஓகே முடிஞ்சு. யாருக்கிட்ட இவன் இந்த பாப்பாவுக்கு நம்ம எமௌண்ட் போட்டே ஆகணும். இந்த அம்மா பாப்பா நீ நல்லா தான் விளையாடுற, ஆனால் என்ன பண்ணுறது நான் இந்த மேட்ச்சில் வந்துருக்கேனே. சரி செத்துப்போ. சரி இவன் டீமேட்டில் மிச்சம் மீதெல்லாம் இருப்பானு அவனை போட்டுத்தலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தேன். இங்கே எவனோ வந்து கண்ட்ரி லோட் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்சி, அதான் இந்த ட்ரக்கான சரி குக் பண்ணி கரெக்டாக போட்டால் கதை முடிஞ்சிடும் சொல்லி வெயிட் பண்ணி நானும் தூக்கி போட்டேன். அதுவும் போய் வெடிஞ்சு, ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. சரி விட்றா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குளோவில் போட்டு அவனை அடிக்கிறதுக்காக ஏறி வந்துட்டேன். மாப்பிள ஓடுறாப்ல, மாப்பிள ஓடாதீங்க மாப்பிள, உங்களுக்கு தான் இப்போ கல்யாணம் பண்ணணும், என்ன மாப்பிள பயந்துட்டு ஓடுறீங்க, என்ன மாப்பிள நீங்கள் இப்படிலாம் விளையாட்டு காட்டுறீங்களே, மாப்பிள திருப்பிலாம் அடிக்கக்கூடாது மாப்பிள. சரி பயப்பட பயந்து ஓடுறான்னு சொல்லி நானும் துரத்துட்டே ஓடனா பயம் எங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டானே தெரில. சரி அவ்வளோதான் கழுதை இருந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தபடி கார் ஒன்று நிற்குது. ஓ ஓ அப்படி அப்போ மேலே ஒருத்தன் இருக்கான்னு அர்த்தம், ஓடுறான்னு சொல்லி போட்டேன். இந்த பக்கம் சைலண்ட் அடிக்கிறானுங்க. அச்சோ அச்சோ புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடிக்கணும்னு நான் கனவாக கண்டேன், கையில் ரூட்டெல்லாம் அடிக்கிறானுங்களே, பாதி எழுத்து குறைச்சிட்டு ஒருத்தன் ஏறி வரான், டே இரு நம்ம மெடிக்கிட்டே அதை போட விட்றான். அச்சோ எங்கட ஆள கணம், ஓ இந்த பக்கம் வரீங்களா, ஏன் சார் இப்படி சுற்றி வலிச்சு வரீங்க, உன்னை போட்டு இவ்வளோ நேரம் ஆகும், தள்ளிட்டே வராங்க கையில் பிடிச்சிட்டு எல்லாம் பச்சா பசங்களாக இருக்கானுங்க. அம்மாரா தேசே குண்டு போடுறான். ஏய் என்னடா உன் டீம்மேட் மேலே நீயே பாம்பு போடுவ போல, நல்ல வேலை இது பப்ஜியே இல்லை, இல்லைன்னா உன் டீம்மேட் நேரம் செத்து போயிருப்பான் நாரப்பலே. கிரனேட் போடுறதுனா எப்படி இப்போ நான் சொல்லி கொடுக்குற மாதிரி குக் பண்ணி கரெக்டாக தூக்கி வீசணும், அப்படி போய் வெடியும். ஐயோ ஐயோ நாரப்பையன் கரெக்டாக குளோவல் போட்டானே, சரி நல்ல வித்து தெரிஞ்ச பையில தான் இருக்கான், பொழைச்சி போ இந்த பையில பாரு விட்டு அவங்ககிட்டே போயிடுவான் போல, கதையை முடிச்சிருவோம்னு சொல்லி முடிச்சிட்டேன். வாடா மாப்பிள்ள நீ ஒருத்தனா இருக்கிறத, நீ வெளியே வாடியே உன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு நானும் விஎஸ்எஸ்ல அடிக்கிறேன். பயா போல அடி வாங்கிட்டு உள்ள போய் கவர் எடுத்துக்கிறான். இதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் டி அப்படின்னு சொல்லி கார் எடுத்துட்டு இந்த பக்கம் ஓடி பண்ணிட்டேன். பையன் நம்மளை பார்த்துட்டான் போல, சரி அவனையும் போட்டு தள்ளிட வேண்டியதான், போட்டதெல்லாம் தான் மின்னு நானும் ட்ரை பண்ணுறேன். இவன் எத்தனை குளோவல் வச்சிருக்கானே தெரியல, நானும் அடிக்கிறேன் அடிக்கிறேன் அவனும் குளோவல் போட்டுட்டே இருக்கான். டே என்கிட்ட இருக்கிற மெடிக்கிட்டலாம் காலையை பிடிச்சிடா, சொன்னா கேள்றா ஒரே ஒரு குளோவல் தான் இருக்கு, வந்து அடி வாங்கிக்கடா தயவு செஞ்சு. என்னடா இவன் பெரிய வித்தக்காரனாக இருப்போம் போலீங்க, கிரனேட் போட்டாலையும் குளோவல் போட்டுக்கிறான், ஹேண்ட் கேன் யூஸ் பண்ணாலையும் குளோவல் போட்டுக்கிறான், அவனோட டீம்மேட் வேறு ஒருத்தம் மட்டும் போல இன்னொரு ஒருத்தம் போய் அண்ணன் பக்கம் ரெவே பண்ணிட்டு இருக்கான். ஆடா பாவீங்களா என்னடா கோல் மால் வேலையாக இருக்குது, என்ன ஒருத்தன் இங்கே நிற்க வச்சுட்டு மீதி பேர்லாம் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா, சரி பார்த்து உன முடிச்சுட்டு இந்த பக்கம் இருக்கணும் அப்புறம் பார்த்துக்கோம். சார் எங்கே வர்றீங்க, இருங்க சார் உங்களுக்காக நான் ஆசை ஆசையாக பொருளெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஐயோ ஐயோ மறுபடியும் குளோவல் போட்டாயா, யூ நோ மீ ஐ நோ யூ யூ நோ வாட், நான் என்ன பேசணும்னு எனக்கே தெரியல. சரி நம்ம இப்போனா போகலாம்ண்ணா, அங்கே பயங்கரமாக சண்டை நடக்குது, நம்மகிட்ட ஒரே ஒரு குளோவல் தான் இருக்குது, சரி பொறுமையாக என்ன பண்ணலாம்னா அப்படியே தவழ்ந்துக்கிட்டே இந்த பக்கம் போய் கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து அந்த பக்கம் போவோம். நான் வந்துட்டேன் இவன் நம்ம கண்டுக்கவே மாட்டேன்றான், ஒரு வேலை நம்ம வந்து தெரியலையோ. ஓகே கவனிச்சுட்டு தான் நினைக்கிறேன், பயப்பில் கேட்ட இப்போ தான் குளோவல் காலையில் இருக்குது விடக்கூடாது. ஓகே ஓசியில் வந்துருச்சு நம்மளுக்கு, மறுபடியும் உடனே பின்னடைந்து அடிக்கிறீங்களடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. ஓகே இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கான் அவன் கதையை முடிச்சலான்னு சொல்லிட்டு நானும் அடித்தேன், எவ்வளோ அடிக்கிறது நானும் பயப்பில் நல்லா அடி வாங்கிட்டான். அதுக்கப்புறம் தான் தெரியுது மேலே நோட்டு அவன் அடிச்சு அவன் கதையை முடிச்சிட்டான் போல. ஏன் ப்ரோ நானே இப்போயோ அப்போ கில் எடுக்கிறேன், நீங்கள் வந்து என் கில் இப்படி ஓசியில் எடுத்தால் எப்படி எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்ல. சரி அவனை நாக் பண்ணிட்டு கில் எடுத்தலாம் சொல்லி கிட்ட வந்தால் எவனோ வந்து குளோவல் போட்டு அதுக்குள்ளே ரிவே பண்ணிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ நம்ம கதை முடிஞ்சுன்னு தான் நினச்சேன், ஐயோ நம்ம வர ஊக்காங்க போகிறதுக்கு அதை அழிச்சிட்டோம், ஐயோ கடைசி குளோவலும் போட்டோம், ஒரே ஒரு மெடிக்கெட்டு தான் இருக்குது அத்தையும் யூஸ் பண்ணிட்டோம், ஜோன் அரசிங்கா அது நான் எப்படா உயிர் பிழைச்சி இங்கேருந்து போகிறேன், சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவனுங்களெல்லாம் அப்படி போக விட்டு நம்ம இந்த கேப்பில் ஓடிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பித்தோம்னா
கடைசி வரையும் ஓடிட்டே இருக்க வேண்டியதான் போல. ஏன்னா ஜோன் நமக்கு முன்ன போயிட்டே இருக்கு. மேலே யாரா அவனுக்கு சீவிருவானுங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அவுட் ஆஃப் ஜோன்லேயே கொஞ்சம் ஓடிடலாம்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கேன். இங்கே வேற ஒரு ரிப்பேர் கிட்ட இருக்கு, இதை ஃபஸ்ட்டு போட்டுப்பான். போட்டுக்கிட்டே கிளம்புவோம். ஓகே ஓடுறா ஓடுறா ஓடுறா. நல்ல வேலை இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஆனால் என்ன பண்றது, ஹெல்த் கொஞ்சம் வேகமாக குறையுதே. நோ 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 நோ, இப்படிலாம் குறைந்தா செத்து போயிடுவான். ப்ளீஸ் முடிஞ்சு என் கதை அவ்வளோதான். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் கூட இந்த விடைபெறுவது கேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா. பாய் பாய்.